அண்ட் இன்னொன்று ஒன்று தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே வந்து இந்த பிரோலுக்கு வந்து எலக்ட்ரோஃபைல் வந்து செகண்ட் பொசிஷனில் தான் சப்ஸ்டியூட் ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா நேரமும் செகண்ட் பொசிஷனில் தான் சப்ஸ்டியூட் ஆகணும் இல்லை தேர்டு பொசிஷன்லேயும் சில டைம் சப்ஸ்டியூட் ஆகும் ஒன்லி இந்த கேஸ் ரெண்டு சைடு செகண்ட் பொஷிஷன் இது வந்து

ஒன்லி இந்த கேஸ் வென் ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபா ஆல்ஃபாடாஸ் கார்பன் ரெண்டுமே வந்து பிளாக் ஆகிடுந்துச்சு அப்படின்னா தான் சப்ஸ்டியூஷன் வந்து தேர்டு பொஷனில் நடக்கும் சரியா மிச்சம் எல்லா நேரமுமே வந்து கார்பன் செகண்ட் பொஷிஷனில் தான் நடக்கும் ஓகே ஸோ அண்ட் இன்னொன்று விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனை நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் இல்லைன்னா ஸ்ட்ராங் ரியேஜன்ஸ் மூலிமா இந்த பிறோனில் வந்து நம்ம கேரி அவுட் பண்ணக்கூடாது எதனால் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆசிடோ ஸ்ட்ராங் டேஜன்ஸோ ஆக் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஆசிட்ஸ் ஃபார்ம் பண்ணும் அப்போ அந்த அந் அந்த கண்டிஷனில் வந்து பிறோள் என்ன ஆகும் அப்படின்னா பாலிமரைசேஷன் ஆகி நமக்கு வந்து பாலிமரைசேஷன் ப்ராடக்டோ ஆர் ரெசன்டி ரெசன்சிஃபிகேஷன் ஆகி ரெசன்ஸ் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிரும் சரியா பாலிமர்ஸையோ இல்லை ரெசன்ஸோ ஃபார்ம் ஆகிரும் ஸ்ட் அதனால் பிரிவை வந்து நம்ம எப்போவுமே வந்து ஸ்ட்ராங் ஆஸிட் கூட ரியாக்ட் பண்ணக்கூடாது ஸ்ட்ராங் ஆஸிடா ஸ்ட்ராங் ரேஜென்ட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணவே கூடாது ஏன்னா நமக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் அண்ட் ஆசிடிக் கேரக்டர் உள்ளதாக ஃபார்ம் ஆகி அது வந்து பாலிமரைசேஷன் ஆகி பாலிமர்ஸியோ இல்லை ரசனிஃபிகேஷன் ஆகி ரெசன்ஸியோ ஃபார்ம் பண்ணிடும் அதனால் எப்போவுமே பீரோட ஸ்ட்ராங் ஆஸிடா ஸ்ட்ராங் ஏஜென்ட் கூட ட்ரீட் பண்ணக்கூடாது இது ஒரு ஒன்மார்க்கில் கூட உங்களுக்கு கேட்கலாம் சரியா ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் பீரோட எடுத்து பண்ணுறோம் ஸோ இதை வந்து நம்ம அப்படியே அப்படி சப்ஸ்டிஷன் சப்ஸ்டியூஷன்ஸ் டோட்டலாக ஒரே இதாக பார்க்கலாம் ஸோ இந்த நான் டீலோக்கலைசேஷன் நடக்கும் இல்லையா அதனால் நான் ரிங் இப்படி இப்படி போட்டுக்கலாம் மென்ஷன் பண்ணிக்கலாம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன அப்படின்னா எலக்ட்ரோஃபுலிக் சப்ஸ்டிடியூஷனில் நம்ம பார்க்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து நைட்ரேஷன் சரியா ஸோ பிறோவில் வந்து நைட்ரேஷன் பண்ணுறோம் நைட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணி அண்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இது என்ன அப்படின்னா அசிட்டிக் அண்ட் ஹைட்ரைடு ஸோ அசடி கார்ஹைட்ரேட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் எவ்வளோ டிகிரி செல்சியஸ்னா மைனஸ் டென் டிகிரி அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பிரோல் தான் செகண்ட் பொசிஷனில் என்வோ டூ போய் சப்ஸ்டியூட் ஆகி அண்டு என்ன ப்ராடக்ட் இதோட நேம் என்ன அப்படின்னா டூ நைட்ரோ பிரோல் செகண்ட் பொஷிஷனில் நைட்ரோ இருக்கனால டூ நைட்ரோ பிரோல் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகே ஸோ இதுதான் வந்து நைட்ரேஷனில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன ரியேஜண்ட் எடுத்துப்போம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அண்ட் நமக்கு என்ன ரிமூவ் ஆகும் அப்படின்னா டூ மாலிகுல்ஸ் ஆஃப் சிஹெச் த்ரீ சிஓஓஓஓஓஹெச் அசிட்டிக் அசிட் ரெண்டு மாலிகுல்ஸ் வந்து ரிமூவ் ஆகும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன அப்படின்னா சல்ஃபனேஷன் நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோஃபிலிகரமேட்டிக் ரியாக்ஷன் என்னன்னா சல்ஃபனேஷன் சல்ஃபோனேஷனுக்கு நம்ம சல்ஃபர் டிரைஆக்சைடு இன் பீரியடின் அட் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் பீரியடின் சால்வெண்ட்டில் சல்ஃபர் டிரைஆக்சைடு எடுத்து ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் நம்ம ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அதே செகண்ட் பொசிஷனில் சல்ஃபோனிக் ஆசிட் குரூப் போய் சப்ஸ்டியூட் ஆகும் ஸோ இந்த ப்ராடக்டோட நேம் என்னன்னா பிரோல் டூ சல்ஃபோனிக் ஆசிட் பிரோல் டூ சல்ஃபோனிக் ஓகேவா ஸோ சல்ஃபனேஷன் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோமினேஷன் ப்ரோல் எடுத்து புரோமினேஷன் பிஆர் டூ ப்ரோமின் அண்ட் இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மெத்தில் ஆல்கஹாலில் நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் ஸோ ப்ரோமின் ஹேலஜினேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இங்கே அக்கறாகும் அதாவது எல்லா பொசிஷன்லையுமே நடக்கும் பிஆர் போய் செகண்ட் பொசிஷன் தேர்டு பொசிஷன் ஃபோர்த்து பொசிஷன் ஃபிஃப்த் பொசிஷன்லேயும் சப்ஸ்டிட்யூட் ஆகும் சரியா ஸோ இது தான் ப்ரோமினேஷன் ப்ராடக்ட் இதோடய பேர் என்னன்னா டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் டெட்ராப்ரோமோ பிரோல் ஓகேவா நெக்ஸ்ட்டு குளோரினேஷன் பண்ணுறோம் இங்கே க்ளோரினை போய் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம் சரியா குளோரின் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஏஜென்ட் எடுத்துக்கிறோன்னா சல்ஃபோரை குளோரைடு இந்த ஏஜென்ட் பேர் வந்து சல்ஃபரை க்ளோரைடு சல்ஃபரை இன் இனித்த சால்வன் ஜீரோ டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து குளோரினேஷன் பண்ணோம் அப்படின்னா க்ளோரினேஷனுக்கும் அதே மாதிரி ப்ராடக்ட் தான் கிடைக்கும் சரியா சீஎல் வந்து எல்லா பிளேஸ்லையும் சப்ஸ்டியூட் ஆகிருக்கும் செகண்ட் பொஷன் தேர்ட் பொசிஷன் ஃபோர்த்து பொஷன் எல்லாத்துலேயுமே ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் இதே மாதிரி தான் டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் டெட்ரா புரோமோ பதிலாக க்ளோரோ டெட்ரா குளோரோ பிட்ரோல் இதோட நேம் சரியா நெக்ஸ்ட்டு அயோடினேஷன் அயோடினேஷன் இது நாலுமே ஹாலஜனேஷன் தான் ப்ரோமின் புரோமினேஷன் குளோரினேஷன் ஐடினேஷன் மூணுமே ஸோ அயடினேஷன் பண்ணுறப்பையும் நமக்கு அதே மாதிரி ப்ராடக்ட் தான் வரும் ஐடினேஷனுக்கு நம்ம எடுத்துக்கூடிய ஏஜெண்ட் அயோடின் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஐடேட் எடுத்துப்போம் அப்போ அதே மாதிரி நமக்கு செகண்ட் பொசிஷனில் தேர்டு பொசிஷனில் ஃபோர்த்து பொசிஷனில் ஃபிஃப்த்து பொசிஷன்லையும் நமக்கு வந்து ஐடிங் குரூப்பை சப்ஸ்டிடியூட் ஆகும் சரியா இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது நைட்ரஜன் நைட்ரஜன் ஸோ இதோட நேம் வந்து டூ கமா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் டெட்ரா பிரோல் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன் ஃப்ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் கிராஃப்ட் மெயினாக வந்து இது என்னன்னா அசைலேஷன் கிராஃப்ட் அசைலேஷன் அதாவது அசைல் குரூப் போய் குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகும் சரியா ஸோ இங்கே என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா செகண்ட் ஹேலஜனேஷன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும் எல்லா பொசிஷன்லையும் இதில் ஆஸ் யூஷுவல் செகண்ட் பொசிஷன்ல போய் சிஓசிஹெச் த்ரீ குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகும் ஸோ இதோட நேம் என்ன 2 அப்படின்னா Acetyl சோ இதுக்கு நம்ம என்ன ஏஜென்ட் எடுத்திருக்கோம்னாலே அசிடிக் ஆன்ஹைட்ரேட் எடுத்துக்கோம் சரியா எப்பவுமே இன் ஏதோ ஒரு கேட்டலிஸ்ட் டென் க்ளோரைட் எசென்சியல் ஃபோர் ஸ்டானஸ் கிளோரைட் எடுத்துப்போம் இல்லைன்னா அலுமினியம் Chloride ட்ரையலுமியும் ட்ரை கிளோட் ஏல்சிஎல் த்ரீ எடுத்து போனால் இங்கே வந்து நமக்கு எந்த விதமான கேட்லிஸ்ட்டு தேவையில்லை சும்மா அசிட்டிகான் எடுத்து ஹீட் பண்ணாலே போதும் தான் நமக்கு டூ அசிடல் பீரோன் வந்து ஃபார்ம் ஆயிடும் சரியா ஸோ நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்தோம்

ஸோ இப்போ நம்ம இன்னியும் எலக்ட்ரோஃபிக் சப்ஸ்டியேஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அதெல்லாம் நேமிங்காக ரியாக்ஷன்ஸ் வரும் அது என்னன்னு பார்த்துரலாம் இப்போ நம்ம உங்களுக்கு புரியுதா இப்போ எதனால் வந்து இந்த எலக்ட்ரோஃபைல் இப்போ இதில் வந்து சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ சிஓஓஓஓஓஓஓஓ மைனஸ் இது நெகட்டிவ் பார்ட்டு இது பாசிட்டிவ் பார்ட்டு ஸோ இதுதான் எலக்ட்ரோ ஃபைலாக இருக்கும் சிஓ சிஹெச் த்ரீ சிஓ இதனால் வந்து செகண்ட் பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகுதுங்கிறது புரிஞ்சதில்லை நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா இதனால் வந்து எலப்ளிக் சப்ஸ்டியூஷன் செகண்ட் பொசிஷனில் நடக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி தான் இங்கே எஸ் த்ரீ ஹெச் தான் வந்து இங்கே செல்ஃபோனிக் ஆசட் செல்ஃபோனிக் ஆசட் குரூப்புக்கு பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் இங்கே வந்து ஹெச்என்ஓ த்ரீ ஹெச்என்ஓ த்ரீல வந்து ஓஹெச் மினஸு என் ஒ டூ ப்ளஸும் இருக்கும் அந்த ப்ளஸ் பார்ட் வந்து இங்கே ஆட் ஆகும் புரியுதா ஸோ இப்போ நம்ம அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம் ஸோ ஃபிஃப்த் ரியாக்ஷன் என்னென்னா ஸ்மித் கார்பாக்சிலேஷன் ஸோ ஸ்மித் ரியாக்ஷன் அப்படின்னாலே பொட்டாசியம் கார்பனேட் ஞாபகம் வரணும் ஸோ பிரோல் எடுத்து பொட்டாசியம் அக்வஸ் பொட்டாசியம் கார்பனேட் கூட ட்ரீட் பண்ணி ஹீட் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் அப்போ நமக்கு ஆசிட் குரூப் போய் இங்கே சப்ஸ்டிடியூட் ஆகும் ஓகே ஸோ அப்போ பிரோல் டூ கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து நமக்கு அக்கர் ஆகும் சரியா இதுதான் ஸ்மித் கார்பாக்சிலேஷன் அப்படிங்கிறது ஸோ இது நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஸோ இது வந்து ஃபிஃப்த் ரியாக்ஷன் அலக்ட்ரோஃபிக் சப்ஸ்டியூஷனில் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சாரி கெமிக்கல் ப்ராப்பர்டிஸில் நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் பார்க்கலாம் ஸோ அடுத்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ரைமர் டைமன் ஃபார்மைலேஷன் ஸோ ரைமர் டைமன் அப்படின்னாலே ஞாபகம் வரணும் இங்கே ஃபார்மை குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகுது ஃபார்மை குரூப்னா ஹெச்சிஓ அது போய் சப்ஸ்டியூட்டும் ஆகுது அப்படிங்கிறது ஞாபகம் வரணும் ரைமர் டைமன் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன ரியேஜென்ட் எடுத்துப்போம் அப்படின்னா தட் லைட் சிஹெசிஎல் த்ரீ எடுத்துப்போம் அண்ட் அக்வஸ் பொட்டாசியம் கார் ஹைட்ராக்சைடு எடுத்துப்போம் ஸோ இது ரெண்டும் நமக்கு ரியேஜென்ட்டாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம பிறோல் கூட ட்ரீட் பண்ணுறப்போ நமக்கு ஆல்டிஹைட் குரூப் சிஹெச்ஓ வந்து நமக்கு இங்கே செகண்ட் பொஷனில் போய் சப்ஸ்டியூட் ஆகும் ஸோ இது நம்ம டூ ஃபார்மைல் பிறோன்னு சொல்லணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிறோல் டூ ஆல்டிஹைட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இது ஆல்டிஹைட் குரூப் அப்படிங்கிறதுனால ஓகேவா அண்ட் கூட ஒரு பை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்ன பை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத தனியாக கூட கொஸ்டினில் கேட்பாங்க அதாவது த்ரீ குளோரோ பிரிடினும் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும் இந்த டைமர் டைமர் ரியாக்ஷனில் ஒரு பை ப்ராடக்டாக

ஸோ பிரோல் எடுத்து கேட்ரமான் ரியேஜென்ட் கே ஹெச்எஸ்இன் ஹைட்ரஜன் சைனேட் அண்ட் பொட்டாஷியம் க்ளோரை ஆட் பண்ணுறப்ப நமக்கு ஃபார்மைட் குரூப் செகண்ட் போர்ஷனில் சப்ஸ்டியூட் ஆகும் ஸோ இங்கேயும் நமக்கு ஃபார்மேட் குரூப் நம்ம எப்படி ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம் இல்லையா ரைமடைமன் ரியாக்ஷன்லேயும் சரி கேட்டர்மேன் கோச்சு சரி ரெண்டுலேயுமே டூ ஃபார்மேட் ப்ரோல் தான் ஃபார்ம் ஆகும் ஓகேவா ஸோ அடுத்து ஹவுன் ஹோட் சிந்தசிஸ் ரியாக்ஷன் சாரி ஹவுபன் ஹோட்ஸ் ரியாக்ஷன் இங்கே வந்து நம்ம என்ன எடுத்து போனால் மெத்தல் சைனைட் அப்படி இல்லைனா ஹைட்ரஜன் க்ளோரைட் இது ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அண்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜிங்க் குளோரைடில் நம்ம ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னா அசிட்டைல் குரூப் போய் சப்ஸ்டியூட் ஆகும் செகண்ட் பொர்ஷனில் ஸோ நம்ம ஃபிடில் கிராஃப்ட் அசைலேஷனில் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ஹவுபன் ஹோட்ஸ் ரியாக்ஷன்லேயும் அஸ் டூ அசடைல் பீரோல் தான் ஃபார்ம் ஆகும் ஸோ ஞாபகம் வரணும் சி த்ரீ குரூப் வந்து இங்கே சப்ஸ்டியூட் ஆகும் ஸோ இது ரெண்டுலேயுமே அசிட்டைல் குரூப் ஃபிடில் கிராஃப்ட்லேயும் ஹவுபன் ஹவுஸ் ரியாக்ஷன்லேயும் அசிட்டைல் குரூப் தான் சப்ஸ்டியூட் ஆகும் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க டை கப்ளிங் ஸோ டை அசோ கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னாலே நமக்கு டை ஃபார்ம் ஆகும் அண்ட் அசோ க்ரூப்னா என் டபுள் என் ட்ரிபிள் பவுண்ட் எந்த அசோ குரூப் சொல்லுவோம் இல்லையா ஸோ டை அசோ கப்ளிங் அசோ க்ரூப் வந்து கப்புள் ஆகுது எப்படி அப்படின்னா பிறோல் கூட பென்சின் டையசோனியம் குளோரைடு சிசிக்ஸ் ஹெச் ஃபைவ் என் டூ சிஎல் சிசிக்ஸ் ஹச் ஃபைவ் என் டூ சிஎல் சிசிக்ஸ் ஹெச் ஃபைவ் தான் இங்கே ரிங்காக போட்டிருக்கு என் டூ சிஎல் ஸோ இந்த பென்சின் டை டயசோனியம் குளோரைடை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வரும் இங்கே வந்து ஃபோர் வேலன்ஸி தான் சாட்டிஸ்ஃபை இருக்குது ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் ஓகேவா ம் ஸோ இந்த பென்சின் டையசோனியம் குளோரைடு எடுத்து நம்ம பிறோல் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்மேஷன் ஆகும்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த சீலும் ஹச் சீலை ரிமூவ் ஆயிரும் ஸோ இந்த பாண்ட் அப்படியே இங்கே அட்டாச் ஆயிரும் ஸோ நமக்கு இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் பென்சின் ஐயசோனியம் குளோரைட் கூட ரியாக்ட் ஆகிறப்போ இந்த செகண்ட் பொசிஷனில் டூ செகண்ட் கொஷனாக டூ ஃபினைல் அசோ குரூப் ஸோ டூ ஃபினைல் அசோ பிற்ரோல் வந்து ஃபார்ம் ஆகும் இது ஒரு கைண்ட் ஆஃப் அசோ டை ஒரு ஆரஞ்சு கலர் டை காம்பவுண்டாக இருக்கும் இது ஓகேவா ஸோ அடுத்து ரியாக்ஷன் பாருங்களேன் மெர்குரேஷன் ஸோ மெர்குரேஷன் அப்படின்னா மெர்குரிக் காம்பவுண்ட் ஆட் பண்ணுவோம் ஸோ அவங்க மெர்க்குரிக் சப்டிடியூட் போய் சப்ஸ்டிடியூட் ஆகும் ஸோ பிறோல் எடுத்து நம்ம இந்த மாதிரி மெர்குரி அசிட்டேட் மெர்குரிக் அசடேட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம் இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் அசிடிக் ஆசிட்டில் அப்போ நமக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இது செகண்ட் பொசிஷனில் போய் இந்த அசிட்டாக்சி மெர்க்குரி சப்ஸ்டியூட் போய் செகண்ட் பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகும் ஸோ டூ அசிட்டாக்சி மெர்குரி பிறோல் இதோட இதோடனே ஸோ மர்க்குரேஷனில் டூ அசடாக்சி மெர்குரிக் பிரோல் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தெரியும் சரியா ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்னென்னு பார்க்கலாம் ஸோ அடுத்த ரியாக்ஷன் என்னன்னா வில்ஸ்மேர் ஹேக் ரியாக்ஷன் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரியாக்ஷன் இதில் என்ன ப்ராடக்ட் ஃபார்மாகும் என்ன ரியேஜென்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறது கேட்பாங்க ஸோ வில்ஸ்மேர் ரியாக்ஷன் அப்படின்னாலே உங்களுக்கு ரியேஜன் ஞாபகம் வரணும் என்ன அப்படின்னா இங்கே வந்து நம்ம பாஸ்பரஸ் ஆக்சி ஆக்சிக்ளோரைடை வந்து எடுத்துப்போம் அது கூட வந்து டைமெத்தில் ஃபார்மமைடை வந்து எடுத்துப்போம் டைமெத்தில் ஃபார்மமைடு அண்ட் பாஸ்பரஸ் குளோரைடு இது ரெண்டையும் தான் வந்து நம்ம வில்ஸ்மேர் ஹேக் ரியாக்ஷனில் ரியேஜெண்ட்டாக எடுத்துப்போம் நமக்கு ஆல்டிகைடு போய் சப்ஸ்டிடியூட் ஆகும் டூ ஃபார்மைல் போர்ஷன் செகண்ட் போர்ஷனில் ஆல்டிகேட் போய் சப்ஸ்டீட் ஆகும் ஸோ இங்கேயும் நமக்கு ஃபார்மைல் பீரோல் தான் ஃபார்ம் ஆகுது ஸோ இதே இதில் ஃபார்மை பரோல் ஃபார்ம் ஆகும் கேட்ரமன் கோச் ரியாக்ஷன் ஃபுட்காஃப் ரீயாக்ஷன் வில்ஸ்மேர் மூணுலேயுமே ஃபார்மைல் பிறோல் தான் ஃபார்ம் ஆகும் அண்ட் கிரிக்னோட் ரீயேஜன் கூட ட்ரீட் பண்ணோன்னு என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஸோ கிரிக்னாட் ரீஜன் கூட பிறோல் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா என்னாகும் அப்படின்னா இதில் இருக்க ஹைட்ரஜன் வந்து இந்த சிஹெச்ல இருக்க ஒரு சாரி இதில் இருக்க ஹைட்ரஜன் வந்து இந்த மெக்னீஷியம் இந்த சிஹச் த்ரீ கூட சேர்ந்து சிஹெச் ஃபோர் அல்கேன ரிமூவ் ஆயிடும் ஸோ கிரிக்னா ரீஜனே நம்ம அல்கேன்னு ப்ரிப்பே ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லையா ஸோ இங்கே நமக்கு மீத்தேன் ரிமூவ் ஆகிட்டு அதுன்னு மெக்னீஷியம் ஆகிட்டே நீங்கள் ஆட் ஆகும் And further வந்து கார்பன் டைஆக்சைட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எகைன் வந்து நைட்ரஜன் மெக்னீஷியம் ஹைட்ரேட் வந்து ஹைட்ரஜனை கன்வெர்ட் ஆகிட்டு நமக்கு இந்த இந்த பொசிஷனில் வந்து இந்த சிஓஒ குரூப் ஆட் ஆகும் ஸோ acid ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ டூ கார்போக்சி பிற்ரோல் வந்து நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகும் கிரிக்னாட்ரி ஏஜென்ட்டில் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களா ஆக்சிடேஷன் ஸோ ஆக்சிடேஷன் அப்படின்னா நம்ம ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோம் ஸோ ஆக்சிடேஷனில் நம்ம ரெண்டு விதமான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணால் டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் ஆனால் காமனாக மேலிக் இமைடு தான் ஃபார்ம் ஆகும் சரியா ஸோ இங்கே பாருங்களேன் குரோமிக் ஆக்சைடை வந்து நம்ம இங்கே ரியேஜென்ட் ஆட் பண்ணுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் இல்லைனா அஸ்டிக் ஆசிடில் அப்போ நமக்கு மேலிக் இமைடு வந்து ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி டபுள் ஓ சப்ஸ்டியூட் ஆகும் சரியா சோ அதுவே வந்து நம்ம சோடியம் ஹை சோடியம் குளோரைடு ஆர் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டைகுளோரோ இது ரெண்டுமே ஆட் பண்றப்ப நமக்கு டைக்ளோரோ மேலினமைட் மேலினமைட் ஃபார்ம் ஆகுது அதாவது இந்த பொஷனில் ரெண்டலி குளோரோ குரூப் ஹைட்ரஜனுக்கு பதிலாக குளோரோஸ் ரீப்ளேஸ் ஆகி வரும் எப்போது நம்ம சோடியம் ஆக்சிக்ளோரைடோ ஆர் சோடியம் ஹைட்ராக்சைடு இது ரெண்டும் சேர்ந்து ஆட் பண்ணுறப்போ இந்த ஆக்சிடேஷன் ரியேஜென்ட் பதில் இது ஓகேவா ஸோ இதுதான் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் இது ரெண்டுமே தெரியணும் எந்த ரியேஜென்ட் ஆட் பண்ணால் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் ஸோ அடுத்த ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன் ஸோ ரிடக்ஷன் நம்ம கேட்டலைடிக் ரிடக்ஷன் பண்ணலாம் ஆர் மைல்டு ரிடக்ஷன் பண்ணலாம் கேட்டலிட்டிக் ரிய ரிடக்ஷனுக்கு ஹைட்ரஜன் ஆர் பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் ஆர் ஹைட்ரஜன் ஆர் நிக்கல் கேட்டலிஸ்ட் எடுத்து டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகி ப்ரோலிடின் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகே ஸோ அதுவே மைல்டு ரிடியூசிங் ஏஜென்ட்டான மைல்டு ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு ஜிங்கும் அசிடிக் ஆசிடும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த செகண்ட் அண்ட் ஃபிஃப்த்து பொசிஷனில் மட்டும் அந்த ஹைட்ரஜன் சப்ஸ்டியூட் ஆகி டூ கமாஃபை டைஹைட்ரோ பிடோல் வந்து ஃபார்ம் ஆகும் ஓகே த்ரீ பிடோலிடீன் கூட சொல்லலாம் அண்ட் ஃபர்தரா அதை வந்து ஹைட்ரோஜன் ஐடேட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிறோலிடின் ஃபார்ம் ஆயிரும் சரியா சோ நம்ம டைரக்டா பினே ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த கேட்லட்டிக் ரிடக்ஷன் எடுத்துக்கலாம் மைல் ரிடக்ஷன் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணி ஏதாவது த்ரீ பீரோலிடின் ஃபார்ம் பண்ணோம்னா இந்த ஜிங்க் அண்ட் அஸ்டிக் ஆசிட் ஆட் பண்ணிட்டு அண்ட் ஃபர்தராக நமக்கு ப்ரோல் எடுக்கணும் வேணுனா ஹைட்ரோஜன் ஆட் பண்ணலாம் ஓகே ஸோ ரிடக்ஷன் வந்து இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட்டை கொடுத்து என்ன ப்ராடக்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க சரியா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்களேன் ரிங் எக்ஸ்பான்ஷன் ரியாக்ஷன் ரிங் எக்ஸ்பேன்ஷன்னா ரிங் எக் எக்ஸ்பேண்ட் ஸோ இங்கே வந்து பிறோல் வந்து பிரிருடினா கன்வெர்ட் ஆகுது ஸோ பிறோல் பிரிடினா கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்ன ரியேஜென்ட் தேவை அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம் கொஸ்டின் ஸோ பிறோல் எடுத்துக்கிறோம் அது கூட வந்து நம்ம சோடியம் மீத்தாக்சைட் ஆட் பண்ணணும் இந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் மெத்திலீன் அயோடேட்டில் அப்போ நமக்கு பிரிடின் வந்து ஃபார்ம் ஆகும் அண்ட் சோடியம் அயோடேடும் மெத்தனாலும் பை ப்ராடக்ட்டாக ஃபார்ம் ஆகும் ஸோ இதுக்கான எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது டீட்டெயில்டாக பார்க்கணும் ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகும் என்ன ரீஏஜென்ட் அப்படிங்கிறதெல்லாம் தான் நமக்கு தெரியணும் சரியா ஸோ ரிங் எக்ஸ்பான்ஷனில் பிரோல் வந்து பிரடினியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சோடியம் மீத்தாக்சைடும் மெத்திலீடின் அயோ மெத்திலின் அயோடைடும் தேவை ஓகே ஸோ அடுத்து ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன் ரிங்கு ஆகி ஓப்பன் ஆகணும் அப்போ நம்ம ரிங் ஓப்பனிங்க்கு பிரோல் கூட ஹைட்ராக்சில் அமீனும் எத்தனாலும் ஆட் பண்ணி ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சக்சின் சக்சின் டையோல்டாக்சிம் ஃபார்ம் ஆகும் சக்சின் டைல்டாக்சிம் ஆக்சைம் அப்படின்னாலே சிஹெச் டபுள் ஒன் என் அப்படின்னால ஆக்சைம் தான் ஸோ இந்த சக்சின் நாலு கார்பன் இருக்கனால சக்சின் டைஆல் ஆல் ஆல்டாக்ஸும் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் ஓகே ஸோ இதுதான் ரிங் ஓப்பனிங் ரியாக்ஷன் ஸோ சிக்ஸ்டீன் ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் ப்ராப்பர்டீஸில் பார்த்துருக்கோம் ஸோ அது ஒரே ஒரு ரியாக்ஷன் இருக்குது டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன் அந்த டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன் வந்து பொதுவாக பிறோல்க்கு வந்து அத் ந அண்டர்கோ பண்ணாது டீல்ஸாவ்டர் ரியாக்ஷன்னாலே வந்து அங்கே வந்து நமக்கு எப்போ வந்து டீல்ஸால்டர் ரியாக்ஷன் வந்து நடக்கும் டையின் கேரக்டர் அங்கே இருந்துச்சு அப்படின்னா தான் டிஸார்டர் ரியாக்ஷன் நடக்கும் ஆனால் இந்த பிரோல் வந்து அரமேட்டிக் கேரக்டர் தான் இருக்குது பிரோலுக்கு வந்து ரொம்ப அரமேட்டிக் கேரக்டர் தான் இருக்குது டையின் கேரக்டர் இல்லை இருந்தாலுமே மேலிகான்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் ஆகி ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் ஃபார்ம் பண்ணும் அது மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் so ஸோ டீசார்டர் reaction வந்து இந்த பிரோல் வந்து undergo பண்ணாது so questionல வந்து உங்களுக்கு எந்த விதமான எந்த compound காமிப்போம் டீசார்டர் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணாதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பிற்ரோல் அப்படிங்கிறது தான் ஆன்சராக சூஸ் so ஓகே ஸோ எதனால அப்படின்னா to டியூ aromatic இட்ஸ் அரமேட்டிக் கேரக்டர் இட் இஸ் டிஃபிகல்ட் and does அண்ட் react நாட் diene in இன் டீசார்டர் reaction so diene அப்படின்னா என்ன Conjugation present ஆகிருக்கணும் இல்லையா ஸோ conjugated டபுள் bond இருந்துச்சுன்னா டையின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அங்க காஞ்சுகேஷன் டையின் இருந்தது கா டையினுக்கு வந்து காஞ்சிகேஷன் இருக்கணும் இருந்துச்சுன்னா தான் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணும் அரமேட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா டையினா இருக்காது இல்லையா ஸோ சிட்டி வேறு டையின் வேறு ஸோ ஆனால் பிறோல் வந்து இங்கே அரமேட்டிக்காக இருக்குது ரொம்ப அதனால இங்கே ஹைட்ரஜனேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அந்த டையினில் ஹைட்ரஜனேட் ஆகிறதுக்கான ஸோ அதனால அது டையினா டீல்ஸோட ரியாக்ஷனில் ரியாக்ட் பண்ணாது ஸோ பிறோலுக்கு வந்து டையிங் கேரக்டர் புவராக இருக்குது அரமேட்டிக் கேரக்டர் கிரேட்டராக இருக்குது இருந்தாலுமே இது சக்சினிக் ஆன்ஹைட்ரேட் கூட மட் ஆகும் வேறு எந்த அடக்ட் ஃபார்ம் இருக்கு அந்த டீசார்டர் ஏஜென்ட்காக அதாவது டையின் கூட எந்த விதமான என்ன சொல்லலாம் அப்படின்னா நியூக்ளியோ ஃபைல் கூட ரியாக்ட் ஆகாது ஓகேவா ஸோ ஸோ இங்கே டைனோஃபைலாக சக்சினிக் ஆன்ஹைட்ரேட் இருக்குது ஸோ இது கூட மட்டும் இது ரியாக்ட் ஆக்கி இந்த மாதிரி செகண்ட் போர்ஷனில் அந்த சக்சினிக் ஆன்ஹைட்ரேட் போய் சப்ஸ்டிடியூட் ஆகிற டூ பீரோல் சக்சினிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணுங்க ஓகேவா ஸோ இது சக்சினிக் ஆன்ஹைட்ரேட் கூட மட்டும்தான் இந்த ஆன்ஹைட்ரேட் கூட மட்டும்தான் இந்த டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன் வந்து ரியாக்ட் ஆகும் மற்றபடி வேறு எந்த டைனோஃபைல் எடுத்துகிட்டோம் அப்படின்னாலும் நோ ரியாக்ஷனாக தான் இருக்கும் சரியா ஸோ இவ்வளோ தான் ஆல்டர் ரியாக்ஷன் ஸோ இது வந்து எத்தனாவது ரியாக்ஷன் கொஷின் பார்த்துருக்கோம் செவன்டீன்த் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அவ்வளோதான் இந்த ரீல்ஸோட ரியாக்ஷன் வரைக்கும் இந்த எலெக்ட்ரோஃபிலிக்க அரமேட்டிக் சப்ஸ்டியூஷன்லேருந்து இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் மிச்சத்தைலாம் பார்த்து எல்லா நெம்மிங் ரியாக்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த நம்ம ஸ்ட்ரக்சரு அண்ட் தென் எலக்ட்ரோஃபிலிக்க சப்ஸ்டேஷன் ஏங்கே நடக்குது எதனால பேசிக் கேக்ட்ரு எதனால ஆசிட் கேக்ட்ரு ஏன் வீக் பேசிக்காக இருக்குது ஏன் ஆசிடிக்காக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெரு இது வரைக்கும் பார்த்ததில் இவ்வளோ நேரம் என்ன பார்த்ததில் வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிச்சு அப்புடின்னா பிறகுலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரியா ஸோ கூட ஃப்யூரான் தயோஃபின் இதெல்லாம் கம்பேர் பண்ணி எப்படி கொஷின்ஸு கேட்கலாம் அப்படி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக ஃப்யூரான் தயோஃபைல் இதெல்லாம் தனித்தனியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பேரிசன் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ இருந்து தனியாக எந்த விதமான கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு இந்த வீடியோ அப்படி லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா ஸோ இதோட யூஸஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பிறோலோட யூஸஸ் மட்டும் பார்த்துடலாம் ஸோ யூஸஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இதுக்கு ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அண்ட் தென் anti ஆன்டி மலேரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அண்ட் தென் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கும் சரியா அண்ட் இது பிரோவில் வந்து பிறோ சாரி பிறோ பைரோச பைரோசைல் சைலிடிங் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு நேமில் ஒரு மெடிசனாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இப்படிங்கிற நேமில் ஒரு மெடிசனாக என்ன இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்டி மஸ்கார்னிக் ஆன்டி மஸ்கார்னிக் அப்படின்னா அந்த நடுக்கு வாதம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வந்து இந்த போலோட காம்பவுண்டை இருந்து ப்ரிப்பேர் பண்ண இந்த காம்பவுண்டை வந்து ஒரு மெடிசன் தான் யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ அண்ட் இதுக்கு யூசர்ஸ்க்கு வந்து இன்னொரு ஆன்டி டியூமர் ப்ராப்பர்ட்டியுமே இந்த பிறோலுக்கு வந்து இருக்குது இது வரைக்கும் ரிப்போர்ட்டட் ஓகேவா ஸோ இதுதான் பிரோல் பற்றின அப் டு லாஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பிறோல்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம் நான் கொஷின்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் ஆன்சர் கூட கமெண்ட் பண்ணுங்கள் சரி அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஸ்டூடண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் பிறோல் ஹெட்ரோசைக்கிள் காம்பவுண்ட்ஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் ஹெட்ரோசைக்கிள் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்டில் நான் ஆர்ட்ரு அட்டாச் பண்ணிக்கேன் போய் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ